ஓம் சாந்தி ஊத்தவ் பாபா கூட முரளி சொல்லியிருக்காங்க ஊத்தவ் என்பவர் அதை பற்றி பார்க்கலாம் ஊத்தவ் என்பவர் கிருஷ்ணரின் ஆத்மார்த்த நெருங்கிய நண்பர் மற்றும் மந்திரியாகவும் இருந்து வந்தார் இது மட்டுமின்றி குருவனுடைய பிரபலமான சீடராகவும் இருந்தார் சிறுவயதில் கோபியர்களுடன் விளையாடிய கிருஷ்ணர் வளர்ந்த பின்பு பிருந்தாவனத்தை விட்டு மதுரா சென்றார் அங்கு அவர் ராஜகுமார் என்று அறிவிக்கப்பட்டார் ஏனெனில் அவர் மதுராவின் சிம்மாசனத்திற்கு வாரிசாகவே இருந்தார் தனது காரிய விவகாரங்களின் காரணத்தினால் கிருஷ்ணரால் பிறந்த ஊருக்கு திரும்பிச் செல்ல முடியவில்லை ஆனால் அவர் தனது தாய் தந்தை மற்றும் பழைய சிநேகிதர்களின் உணர்வுகளை உணர்ந்திருந்தார் ஆகையால் கிருஷ்ணர் தனது ஆத்மார்த்த நண்பனாகிய ஊத்தவரை அழைத்து நீ பிருந்தாவனம் மற்றும் கோகுலத்திற்கு சென்று கோப கோபியர்கள் மற்றும் நண்பர்களையும் பார்த்து என்னால் அங்கு வருவது சாத்தியமில்லை என்று புரிய வைக்குமாறு சொன்னார் கிருஷ்ணர் அந்த காலத்தில் ஊத்தவ் மிகப்பெரிய நாணி என்றும் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தனர் அவருக்கு தனது புத்தி கூர்மையின் அகங்காரம் இருந்தது ஊத்தவ் கிருஷ்ணரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு கிருஷ்ணரின் சாகார உருவம் தென்படாமல் ஒரு ஜோதியாக தென்பட்டார் கிருஷ்ணரே யதார்த்தமாக அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஊத்தவ் நாணியாக இருந்தார் பௌதிக ரூபத்தில் அவர் எப்பொழுது ஜோதியாகவே கிருஷ்ணரை பார்த்தார் கோபியர்கள் தன்னுடன் ஒன்றாக கலந்திருக்கின்றனர் என்று கிருஷ்ணர் கூறியதை ஊத்தவால் புரிந்து கொள்ள முடியவில்லை கோபியர்கள் கிருஷ்ணருடன் ஏன் கலந்திருக்கின்றனர் என்று சிந்தித்தார் மாயின் காரணத்தினால்தான் கோபியர்கள் அன்பின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அன்பு கிருஷ்ணரை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதாக ஊத்தவ் நினைத்தார் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட மோகம் வைக்கக்கூடாது என்று வைப்பதற்கான சங்கல்பத்தை ஊத்தவ் எடுத்துக்கொண்டார் ஆனால் அவர் பிருந்தாவனம் சென்றதும் அவர் கூறியதை யாருமே கேட்க விரும்பவில்லை அவர்கள் அனைவரும் கிருஷ்ணர் திரும்பி வருவதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் நீங்கள் மிக பெரிய நாணியாக இருக்கலாம் ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் பகவானின் அன்பை அனுபவம் செய்யவில்லை அதனால் உங்களது நானும் அரை குறையானதாக என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அன்பை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் உணரும் போதுதான் எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் உணருங்கள் என்று கோபியர்கள் ஊத்தவிடம் சொன்னார்கள் ஊத்தவ் அன்று வரைக்கும் ஈஸ்வரி அன்பை அனுபவம் செய்யாமல் இருந்தார் அதனால் அவரது விவேகம் மற்றும் நாணம் அரைக்குறையாகவே இருந்தது அவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஈஸ்வரனை அடைவதற்கு நாணம் மட்டுமின்றி உறுதியான அன்பும் அவசியமானது என்று உணர்ந்து கொண்டார் ஈஸ்வரிய நாணம் அடைவதற்கு புத்தி தேவை ஆனால் சுயம் ஈஸ்வரனை புரிந்து கொள்வதற்காக பாவனை மிகவும் அவசியமானதாகும் பாவனை அல்லாத நாணம் அரை அனுபவம் இல்லாத நாணம் பயனற்றதே ஆகும் ஆகையால் மனம் மற்றும் புத்தியில் நாணம் மற்றும் பாவனை சமமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணர் அதற்கு பிறகு கோகுலத்திற்கு திரும்பவே இல்லை என்று கூறுகின்றனர் அவர் தனது புல்லாங்குழலை விட்டுவிட்டார் மறுபடியும் வாசிக்கவே இல்லை அதனால் மதுராவில் இருந்த கிருஷ்ணர் பிருந்தாவனம் மற்றும் கோகுலத்தில் இருந்த கோவியர்களிடமிருந்து ஒருபொழுதும் தூரமாகவில்லை அவர் எப்பொழுதும் மனதினால் ஒன்றாக கலந்திருந்தார் கோவியர்கள் தங்களது வாழ்க்கையை தங்களது கணவன்மார்கள் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களது மனதில் எப்பொழுதும் பகவான் வாழ்ந்து கொண்டிருந்தார் தூக்கத்திலும் அவர்கள் பகவானை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தனர் இது அன்பின் அடையாளம் ஆகும் ஆனால் சில நேரங்களில் நாம் நம்மை நாணி என்று புரிந்து கொள்ளும் பொழுது அகங்காரம் வந்துவிடுகின்றது தன்னை மற்ற மனிதர்களை விட புத்திசாலி என்று நினைப்பதுதான் அகங்காரம் என்று கூறப்படுகிறது அது ஈஸ்வரனிடமிருந்து தூரமாக்கி விடுகின்றது இதுவே ஊத்தவர்க்கு ஏற்பட்டதாகும் தன்னுடைய விவேகம் புத்தியின் அகங்காரத்தால் வந்த தூய பக்தி மற்றும் அன்பின் அனுபவத்தை அவர் எழுந்துவிட்டார் அதனால் சிவபாபா தனது குழந்தைகளுக்கு நாணத்தின் கூடவே கோபியர்களைப் போன்று பாவனை நிறைந்தவர்களாக ஆவதற்கான கருத்துக்களை சொல்கின்றார் தேகதார்களின் மீது அன்பு மற்றும் பற்று வைப்பதனால் கண்டிப்பாக துக்கம் கிடைக்கின்றது ஆனால் அதே அன்பு பரமாத்மாவிடத்தில் வைத்தால் அவர்கள் மிகவும் பாக்கிசாலிகளாக ஆகின்றார்கள் சுகத்தின் அனுபவத்திற்காக பரமாத்மாவின் மீது உண்மையான உள்ளத்தின் அன்பு அல்லது சுத்தமான மோகம் வைத்து அந்த அன்பிலேயே மூழ்கியிருக்கின்றார்கள் இதுவே சாகார முரளில் வரக்கூடிய ஊத்தக்கதை ஓம் சாந்தி